वेलकम टू टर्बो टाइम चैनल क्रिप्टो मार्केट नेत ईविंग और अंजार पर्सेंट इनदे अदे इडत्तुल दा इरुक्कुदु कोंजम और पर्सेंट रेंडु पर्सेंट इरंगन मारि इरुंदु पळैयबडि अदे इडत्तुल दा इरुंदिट्टु इरुक्कुदु मेना नेत नाइट वीडियोले सोल्लिरुंदोम ग्लोबल मार्केट्स नेत अमेरिका सीपी इन्फ्लेशन डेटा वेळियिट्टदिल इरुंदु अमेरिका मार्केट ओपने 2% 3% अप्पाय ओपन आच्चु आना ओपन लेंदु अप्पडिये कीळ दा वंददु अप्पडिये 3% 3.5% அப்படியே கரஞ்சிருச்சு கரஞ்சி ஃபிளாட் ஆகி 1% பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்குது குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே நேத்து அப்படி தான் அதே மாதிரி கிரிப்டோ மார்க்கெட் அந்த அளவுக்கு ஏறவும் இல்ல இறங்கவும் இல்ல ஓபனிங்ல இருந்து அப்படியே प्रॉफिट புக் பண்ணிட்டாங்க அதே மாதிரி நம்ம கிரிப்டோ மார்க்கெட்டும் பார்த்தோம்னா சடனா ஏறனது தான் அதுக்கு அப்புறம் எல்லாம் ஏறுதுன்னு வாங்கிட்டாங்க வாங்குன உடனே அதுக்கு அப்புறம் ஏறல அப்படி இருக்குது எப்பவுமே யார் வாங்களேன்னா ஏத்துவாங்க எல்லாரும் வாங்கிட்டா ஏற்ற மாட்டாங்க இன்னைக்கு நைட் ஃபெடரல் ரிசர்வ் மீட்டிங் இருக்குது அது அறிவிக்கிறத வச்சு மார்க்கெட் மேலே போறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது பாப்போம் இன்னைக்கு நைட் ஃபெடரல் ரிசர்வ் அனௌன்ஸ்மென்ட்ல ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும் அப்ப அதை வச்சு மார்க்கெட்கள் ஃபர்தரா மேலே தான் போகும் கிரிப்டோ மார்க்கெட்டும் மேலே போறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அப்புறம் நம்ம கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில நடந்துக்கிட்டு இருக்க நிகழ்வுகள் தான் प्रिडिक्शन பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்குது முதல்ல எஸ்பிஎஃப் பத்தி பார்த்தோம்னா எஸ்பிஎஃப் ஆக்சுவலா அந்த நேத்து நடந்த அமெரிக்க பாராளுமன்ற கமிட்டி விசாரணையில விர்ச்சுவலா கலந்துக்கலாம் ஆன்லைன்ல கலந்துக்கலாம்னு இருந்தாரு கலந்து பதில் சொல்லலாம் அப்படினு பிளான் பண்ணி இருந்தாரு அத ப்ரீஎம்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பகாமாஸ் நாட்ல அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு கொண்டு போனாங்க அங்க வக்கீல்கள் வந்து அவருக்கு பெயில் கேட்டிருக்காங்க ஜாமீன் கேட்டிருக்காங்க நாங்க தப்பிச்சு போக மாட்டோம் தப்பிச்சு போறதுன்னா இவ்வளவு நாள் இங்க தானே இருந்தோம் அப்ப எங்களுக்கு மெடிக்கல் பிராப்ளம் இருக்குது ஹெல்த் பிராப்ளம் இருக்குன்னு சொல்லி இருக்காங்க இருந்தாலும் ஜட்ஜ் வந்து உங்களுக்கு பெயில் கேக்குறதுக்கு உரிமை இருக்கு இருந்தாலும் கொடுக்க முடியாது அப்படினு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாரு பெயில் தள்ளுபடி பண்ணிட்டாங்க பிப்ரவரி 8ஆம் தேதி வரைக்கும் ரிமாண்ட் அப்படினு சொல்லி இருக்காங்க நம்ம நாடு மட்டும் 15 நாள் ரிமாண்ட் பண்ணுவாங்க பல நாடுகள்ல பல மாதிரி பண்றாங்க இவங்க வந்து பிப்ரவரி 8 வரைக்கும் அப்படினு சொல்லி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க கஸ்டடியில இருக்க சொல்லிட்டாங்க ஏனா 8 விதமான குற்றச்சாட்டு ஃபைல் ஆயிருக்கு ஒன்று கொண்டு தொடர்புடைய 8 விதமான குற்றச்சாட்டுகள் பதிவு பண்ணியிருக்குது அப்படின்றாங்க சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்குது வயர் ஃப்ராட் செக்யூரிட்டிஸ் ஃப்ராட் கான்ஸ்பிரசி சதி அப்படினு சொல்லி குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படினு சொல்லிட்டாங்க அப்புறம் அந்த எஸ்பிஎஃப் அரெஸ்ட்க்கு முன்னாடி பலவிதமான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது அதுல ஒன்னு பார்த்தோம்னா அந்த எஃப்டிஎக்ஸ் அல்மேடா ரிசர்ச் அதுல உள்ள இன்னர் சர்க்கிள் ஆளுங்க எல்லாம் சேர்ந்து சீக்ரெட்டா ஒரு குரூப் சாட் வச்சிருக்காங்க சிக்னல் அப்படினு சொல்ற மெசேஜ் ஆப்ல வயர் ஃப்ராட் அப்படினு சொல்லி ஒரு குரூப் வச்சிருக்காங்க அந்த குரூப் மூலம் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படினு சொல்லி நியூஸ் விட்டாங்க அதுல வந்து நிறைய சதி வேலைகள் பண்ணிருக்காங்க அப்படினு சொல்லி அத வந்து எஸ்பிஎஃப் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு அரெஸ்ட்க்கு முன்னாடி அந்த சோஷியல் மீடியால அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது அப்படி ஒரு குரூப் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு அவர் வந்து ஆன்லைன்ல அமெரிக்க ஹியரிங்ல ஆன்லைன்ல அப்பீர் ஆகி டெஸ்டிமனி கொடுக்கறதா இருந்தாரு அவரை வந்து பகாமாஸ் அரெஸ்ட் பண்ணிட்டதனால அது விசாரணைக்கு ஆஜராகல அப்புறம் எக்ஸ்ட்ராடிஷன் பகாமாஸ்ல இருந்து அமெரிக்காவுக்கு நாடு கடத்துறது உடனடியா நடக்காது அப்படின்றாங்க அவங்க வந்து அதுக்குள்ள ஃபார்மாலிட்டிஸ் கொஞ்சம் நாளாகும் சில வாரங்கள் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணி கோர்ட் மூலம்தான் கேட்க முடியும் இங்கேயும் இவங்களும் விசாரிச்சு தான் அதை அனுமதி கொடுப்பாங்க கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்றாங்க அதுக்கு அப்புறமும் அங்க எக்ஸ்ட்ராடிஷன் பண்ணிட்டாலும் அங்க கேஸ் போட்டு விசாரிச்சு தண்டனை கொடுக்கலாம் ரொம்ப நாள் ஆகும் அப்படின்றாங்க இவங்களும் பகாமாஸ் நாட்டிலையும் கேஸ் போட்டிருக்காங்க இது மாதிரி நாடுகள்லையும் கேஸ் போடுவாங்க எங்க கேஸ் போட்டாலும் விசாரிச்சு தண்டனை கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப நாள் ஆகும் தொடர்ந்து பலவிதமான குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்கும் புதுசு புதுசா ரெவலேஷன்ஸ் வரும் ப்ராசிக்யூஷன் பண்றவங்க ப்ராசிக்யூஷன் தரப்பு சப்ஸ்டான்சியேட் பண்ணணும் அது என்னன்னு ஸ்டடி பண்றதே கஷ்டம் அந்த ரெவலேஷன்ஸ் எல்லாம் சார்ஜஸ் எல்லாம் அதை ஆராய்ஞ்சி அதை சப்ஸ்டான்சியேட் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது பல வருடங்கள் ஆகும் விசாரணைக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் அமெரிக்கால அந்த விசாரணையில பாராளுமன்ற கமிட்டி செனேட் கமிட்டி விசாரணையில எஸ்பிஎஃப் கலந்துக்கல இருந்தாலும் அந்த விசாரணை நடந்தது அதுல இப்ப உள்ள கோர்ட்டால நியமிக்கப்பட்ட
FTX CEO அவர் கலந்துட்டாரு. அவர் ஏற்கனவே இந்த என்ரான் பவர் ப்ராஜெக்ட் திவாலானதே அவர்தான் மெயினா பாத்துக்கிட்டாரு. அவர் வந்து கோர்ட்ல நிறைய தகவல் சொல்லியிருக்கிறாரு. விசாரணை ரொம்ப விரிவா நடந்திருக்கு, நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. அந்த FTX கம்பெனியை இவர் பார்த்துட்டு இருக்காரு. அதுல வந்து ரெக்கார்ட் கீப்பிங்கே கிடையாது, எந்த ரெக்கார்டுமே கிடையாது. மக்கள் பணம் பில்லியன் கணக்கில் பழங்குற இடத்துல ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு கிடையாது, போர்டே கிடையாது கம்பெனிக்கு. ஒன்லி 1% கண்ட்ரோல் தான், டோட்டலாக சென்ட்ரலைசேஷன் தான் அப்படின்றாரு. அதுவும் குறிப்பிட்ட 5-6 பேர், ரொம்ப கொஞ்சம் சாலுங்க, எந்த அனுபவமும் கிடையாது. பில்லியன் கணக்கில் பணம், மக்களோட பணம் புகுந்து விளாண்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் விசாரணையில் அந்த FTX-லேருந்து பணத்தை அல்மேடா ரிசர்ச்சுக்கு மாற்றிருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மாற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் SBF-ஓட ஃபேமிலிக்கு பணம் நேரடியாக போயிருக்கா அப்படின்னா போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ராக் பண்ணுறதுக்கு ரெக்கார்டுகளே கிடையாது. அப்புறம் அங்கே இருக்க வாலெட்களில் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு வாலெட்டாக டிஸ்கவர் பண்ண வேண்டியிருக்கு. வாலெட்டுக்கோட ப்ரைவேட் கீஸு கண்டுபிடிக்கிறது எல்லாமே கஷ்டமாக இருக்குது. ஃபண்ட்ஸே இன்னும் அந்நியர்த்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்காரு. SBF-ஐ பற்றி நிறைய கம்ப்ளைண்ட் தான் சொல்லிட்டுருக்காரு அந்த இப்போ உள்ள CEO. அந்த FTX-ல உள்ள நடைமுறைகளை ரொம்ப குறை கூறியிருக்காரு. அப்புறம் வந்து பினான்ஸை பார்த்தோம்னாலும் அதுவும் கேட்குறக்கால, அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்புறம் இப்போ பினான்ஸில் தொடர்ந்து நெகட்டிவ் நியூஸ் விட்டுட்ருக்காங்க. பினான்ஸில் ஒரு வாரத்தில் நெட் அவுட்ஃப்ளோஸ் வந்து கிட்டத்தட்ட 3 பில்லியன் டாலர் நெட் அவுட்ஃப்ளோ ஆகிருக்குன்றாங்க. 5 பில்லியன் உள்ளே வந்திருக்கு, 8 பில்லியன் வெளியே போயிருக்கு அப்படின்றாங்க. இப்போ சமீபமாக பினான்ஸ் மேலே அமெரிக்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸு அதை பார்வையை திருப்பியிருக்கு. விசாரணை பண்ண போகிறோம், கேஸ் போட போகிறோம், கிரிமினல் கேஸ் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி நியூஸ் விட்டாங்க. அப்புறம் பினான்ஸோட ப்ரூஃப் ஆஃப் ரிசர்வ் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி நியூஸ் விட்டாங்க. இதெல்லாம் வந்து ஃபட் நியூஸு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வச்சு பினான்ஸில் வித்ட்ராயல் ரொம்ப அதிகமாக இருக்குது, மக்கள் நிறையா வித்ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னு நியூஸ் விட்டாங்க. அப்புறம் இன்னொரு நியூஸ் வேறு விட்டாங்க, பினான்ஸு ஏகப்பட்ட பணத்தை, மக்கள் பணத்தை பதுக்கி வச்சிருக்கு அப்படின்னு. பொதுவாக நம்ம யோசித்து பார்த்தோம்னா பினான்ஸ் வந்து பேங்கரன் வேணால் ஆகலாம், ஆனால் திவாலாகிறதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. அவங்க மோனோபோலி, மார்க்கெட் லீடரு, அவங்க எல்லா பணத்தையும் பத்திரமாக வச்சுருக்காங்க, ஒழிச்சு வச்சுருக்காங்க. அவங்க வந்து பணம் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டாங்க, எத்தனை பேர் கேட்டால் கொடுத்துருவாங்க. பினான்ஸ் திவாலாகுது அப்படின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஒன்லி திங் என்னென்னா ரெகுலேட்டரி ப்ரெஷர் இருக்கிறதுனால இந்த மாதிரி சில நியூஸ்களை விடுறாங்க. இந்த மாதிரி இன்னும் ஃபியர் நியூஸ் விட்டாங்கன்னா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே போக போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். எப்படினாலும் ரெகுலேட்டரி ப்ரெஷர் அப்படின்றது உண்மை தான். அது எப்போனாலும் ரெகுலேட்டரி ப்ரெஷரு அமெரிக்க நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா அப்புறம் அதோட கேஷ் கார்டிங் எஃபெக்ட்டு பினான்ஸ்லேயும் கிரிப்டோ இண்டஸ்ட்ரியிலையும் ரொம்ப சிவியராக இருக்கத்தான் செய்யும். அது வரும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு மார்க்கெட் மேலே ஏறும். இது வந்து இந்த நியூஸ் எல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டியில்லை. அப்புறம் வித்ட்ராயல்ன்றது எல்லாம் செல்ஃப் கஸ்டடி வச்சுக்கலான்னு சொல்கிறவங்க நிறைய பேர் வித்ட்ரா பண்ணுவாங்க, மற்றபடிக்கு வேறு அதில் ஒன்றும் இருக்காது.